அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொன்ன இயேசு வினாவுள்ளவர்களாய் இருங்கள் என்றும் சொன்னார். தேவனை குறித்த உன் நம்பிக்கையை விளக்க முடியாதெனில் உன் நம்பிக்கை வீண். கேள்வி: நீங்கள் நம்புகிற ஆராதிக்கிற தேவனை குறித்து கேட்பவர்களுக்கு குழப்பமில்லாமல் நிதானமாய் உத்தரவு சொல்ல அறிந்திருக்கிறீர்களா? அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இல்லையில் விழித்திடுங்கள். உங்களை எதை நம்ப சொல்லி வற்புறுத்துகிறார்களோ அதற்கான வசன ஆதாரங்களையும் சரியான விளக்கங்களையும் பயப்படாமல் கேளுங்கள். இத்தனை நூற்றாண்டுகளாக இதைத்தான் நம்புகிறோம். நாங்கள் அறிக்கை செய்யும் இந்த சபை விசுவாசத்தை தான் நீயும் அறிக்கை செய்தாய். இங்குதான் ஞானஸ்நானம் பெற்றாய். நாங்கள் இந்த சபையின் பிரமாணத்திற்கெல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நீயும் இதைத்தான் நம்ப வேண்டும். இந்த வசனங்களுக்கு தான் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்களானால் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அர்த்தம். 1 பேதுரு 3:15 இரண்டாவது பகுதி விதமாக வெளிப்படுத்துகிறது. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். குருட்டு விசுவாசம் ஒரு மனிதனின் ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. சத்தியம், உண்மையான விசுவாசம் தேவனுடைய வசனத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தியத்தில் ஆரம்பமாகிறது. வசன ஆதாரமற்ற கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்காமல் உன் செவியை விலக்கு. ரோமர் 10:17 இவ்விதமாக வெளிப்படுத்துகிறது. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஒவ்வொரு சபை பிரிவுக்கும் வெவ்வேறு விசுவாசம் கிடையாது. ஒரே விசுவாசம் தான் உண்டு. அது மெய்யான இயேசுவின் மேல் வைக்கப்படுகிற விசுவாசம். இதுவே ரட்சிப்புக்குள் நடத்தும் விசுவாசம். இதுவே சத்தியம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் உண்டு என்பதை எபேசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய ஓட்டத்தை விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தராசில் நிறுத்தும் நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே.